வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, சனி பெயர்ச்சி பலன்கள் பார்ப்பது எப்படி. அதான் இன்றைக்கு இப்போ பார்க்க போகிற பதிவு, சனி பெயர்ச்சி பலன்கள் பார்ப்பது எப்படி. இதை நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்கறதுக்கு முன்னால் முதல் சனினா யார், சனியின் காரகத்துவம் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்கள் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு நமக்கு ஒரு முன்னுரை இருந்தால் தான் பெயர்ச்சி உள்ள பலாபலங்களை பார்க்க முடியும். சனி பகவான் இந்த வார்த்தையை கேட்டவுடனே எல்லாம் அலறுவாங்க, அப்படியே கிளுகிளுன்னு அலறுவாங்க. ஐயோ சனியா, ஐயோ சனி சனிம்பாங்க. ஒருத்தர் வையும்போது கூட பாருங்கள், அம்மாவே பிள்ளை ஏ சனியை நீங்கள் வாம்பாங்க. எத்தனையோ கிரகங்கள் இருக்குது, சனி பேர சொல்லி தான் எங்கே வாம்பாங்க. ஸோ சனியை ஒரு ஏதோ கீழ்த்தரமானதாகவும் ஒரு ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத கிரகமாக நினச்சி சனினாலே அப்படின்னு இருக்காங்க. சனி அப்படிங்கிறது மொத்தம் 12 ராசி இருக்குது. ஒரு ராசி கட்டம் என்பது 12 கட்டங்களை கொண்டது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 கட்டங்களை கொண்டது. ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு கிரகங்கள் தனக்கு சொந்த வீடாக எடுத்துக்கொள்ளும். அப்படி எடுத்துக்கிறதுல சனி பகவான் மகரம் கும்பம் இந்த ரெண்டு வீட்டையும் எடுத்துக்கிறார். இப்போ சனி பகவானுடைய காரகத்தன்மை என்னன்னு நம்ம பார்க்கணும். அதாவது சனி பகவான் இப்போ ஒரு கிரகம் இருக்குது, சூரியன். சூரியனை சுற்றித்தான் மற்ற கிரகங்கள் தன்னை சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது. இது சூரியனை சுற்றி வரும் பாதையின் பேர். இந்த இதில் சூரியன் இருக்கார் இல்லையா, சூரியனுடைய அந்த வட்டத்தில், இப்போ சூரியன் இருக்காருன்னா ஒரு வட்டம், ரெண்டாவது வட்டம், மூணாவது வட்டங்கிறதுல 6வது வட்டத்தில் இருக்கிற ஒரு சனி பகவான், சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த வட்டத்தில் 6வது வட்டத்தில் சனி பகவான். சூரியனை விட்டு மிக வெகு தொலைவில் இருக்கிறார். புதன்லாம் பக்கத்தில் இருக்கும், சுக்கரன் பக்கத்தில் இருக்கும். சனி பகவான் சூரியனை விட்டு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ந்து போதல், டிரான்சிட் அப்படிம்பாங்க. சில கிரகங்கள் மாத கணக்கில் பயிற்சி ஆகும், அதனால் அதை யாருமே கண்டு பயப்படுவதில்லை, எடுத்துக்கொள்வதில்லை. முதலில் குரு பகவான் ஒரு வருடம் ஆகும், ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போக ஒரு வருடம் ஆகும். ஸோ அவர் வருஷத்துக்கு ஒருக்க டிரான்சிட், அதனால் அவரை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அடுத்து ராகு கேது, 1.5 வருஷம், 18 மாதங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவார். சனி பகவான் 30 மாதங்கள் எடுப்பார் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போக, த லாங்கஸ்ட் பீரியட். 2.5 வருடங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அப்போ அதிகமான காலத்தை ஒரு ராசியில் அவர் தங்கியிருப்பதுனால தான் சனியை கண்டால் எப்படா போவார்னு எல்லாம் பயப்படுவதற்கு காரணம். பஞ்சாங்கத்தில் 2 பஞ்சாங்கம் இருக்கு, 1 வாக்கிய பஞ்சாங்கம், இன்று திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ ஜனவரி மாதம் 24, வருகிற ஜனவரி 24 சனி பெயர்ச்சி வருது. இப்போ சனியின் காரகத்தன்மைன்னு பார்க்குறதுல காலதாமதம், ஒரு செயல் காலதாமதம் ஆகுது, லேட் ஆகுது, எதை செய்தாலும் லேட்டாகவே ஆகுது அப்படின்னா அது சனி காரகம். மந்த புத்தி, ஒருத்தனை சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. சில பேர் வேலை சொன்னீங்கன்னா சவங்களாகவும் புத்தி கூர்மை அதிகமாக இல்லாமலும் செய்கின்ற போது மந்த புத்தியோடு இருப்பாங்க. இப்போ எருமை மாடு போகும், அது என்ன செஞ்சாலும் சட்டை இல்லாமல் போகும், அதை மந்த புத்திம்பாங்க. ஸோ மந்த புத்திக்குரிய காரகம் சோம்பேறி, நல்ல சோம்பேறிங்க சனி பகவான். படித்தாருன்னா படுத்தே கிடப்பார். குபாரனே 6 மாதம் படிப்பார், பிறகு 6 மாதம் விழிச்சிருப்பார். நல்ல சோம்பேறி, எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருப்பது. அதே நேரம் சனி பகவானுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் உண்டு. அதாவது ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு, இஷ்டமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட சாப்பாடு உணவு இல்லாமல் 3 நாள் தொடர்ந்து செய்யக்கூடிய கடின உழைப்புக்கும் சனி பகவானே காரணம். அப்போ 2 எக்ஸ்ட்ரீம், 1 லேசினஸ், சுத்தமாக வேலை செய்யாது, இன்னொன்று முழுக்க ஹார்ட் ஒர்க். ஒரு சிலர் 1 நாள் வேலை வைத்தா இவங்க 3 நாள் தொடர்ந்து வேலை வைப்பாங்க. அப்படி 2 எக்ஸ்ட்ரீம்களை கொண்டவர் சனி பகவான்.
அடுத்து வயதான தோற்றம் இருக்கும். ஒரு 40 வயசு ஆளை பார்த்தீங்கன்னா, சார் உங்களுக்கு 55 வயசு ஆகுதா சார், 25 வயசுல பார்த்து 35 வயசு இருக்குமா தம்பி நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம், அவருடைய தோற்றம் அவருடைய வயதுக்கு மீறி காட்டுது. அப்போ இது வயதான தோற்றம். ரெண்டாவது, சனி பகவான் கால் ஊனமாக இருப்பதுனால ஃபிசிக்கலி சேலஞ்ச், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுங்கிறாங்கள, உடல் ஊனமுற்றவர்கள், அங்கீகீனமானவர்கள், இவர்கள் எல்லாமே சனியோட தோற்றம். அது மாதிரி குஷ்டரோகம் லெப்ரசிங்காங்க இல்லையா, அது சனி பகவானுடைய காரம். ஆயுள் காரகம்னு சொல்லப்படுது. 9 கிரகங்களில் ஒரு ஜாதகருக்கு ஆயுளை திடமாக கொடுப்பதற்கு சனி பகவானே காரணம். ஸோ கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு சுக்கிரன், சுபச்சத்துக்கு வியாழன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஆயுள் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயுள் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு ஜாதகம் இப்போ எங்கள்கிட்ட வருது, நாங்கள் ஜாதகம் பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு ஆயுளை தான் பார்ப்போம். இவர் கோயில் கட்டுவார், குளம் கட்டுவார், 1க்கு 2 வலிப்பு படிப்பார், நல்ல அழகான பொண்ணை கட்டுவார், இல்லை 1க்கு 2 பொண்டாட்டி வச்சுருப்பார், பிள்ளை பெறும், தொழில் பண்ணுவார், எல்லாம் சரிதான். அவர் செய்கிறதுக்கும் அணிவதற்கும் இருக்க ஆயுள் இருக்கா, அப்போ முதல் ஆயுளை பார்க்கணுமாங்க. அது மாதிரி ஒரு மனிதனுக்கு லாங்குவிட்டி ஆயுள் அப்படிங்கிறாங்கல்ல, அதுக்கு காரகம் சனி பகவான். ஏன் அப்படின்னா, எதையுமே லேட்டாக செய்கிறனால, அப்படியே லேட் லேட்டாக செஞ்சுட்டு வரனால அதுக்கு ஆயுள் காரகம் பெறும். இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குது வீட்டில் வச்சுருக்குறோம், 2 மாதத்தில் காலியாயிடும். ஆனால் இன்னொருத்தர் வீட்டில் சிலிண்டர் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிக்கிறாங்க, 4 மாதத்துக்கு வருது. அப்போ பயன்பாடு என்பது குறைந்த காலமாக இருக்கும்போது நீளுது இல்லையா, அதனால தான் இது ஆயுள் காலம். அடுத்து, சனிக்கு சூரிய ஒளியே கிடைக்காது. ஏன்னா மிக தூரத்தில் இருக்கிறதுனால சனியோட சூரிய ஒளி அதிகமாக படாது. ஸோ இருட்டாக இருக்கும். ஸோ இருட்டு கிரகம். அப்போ சனி பகவான் என்று சொன்னால் அவர் ஒரு இருட்டு கிரகம். அது மாதிரி ஒரு சிலர் வேலை செய்யும்போது பாருங்கள், ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துருவாங்க, என்ன போஸ்ட்டில் வேலைக்கு சேர்ந்தாங்களோ அதே போஸ்ட்லேயே ரிட்டையர் ஆவாங்க. இப்போ பேங்க் இருக்குது, கிளர்க்காக ஜாயின் பண்ணாங்க, ரிட்டையர் ஆகும்போது கிளர்க்காகவே ஜாயின் பண்ணாங்க. அது இப்போ வரைக்கும் இருக்குது, எந்த ப்ரொமோஷனும் எழுத மாட்டாங்க, எழுதுனா வெளியூர் போக சொல்லுவேன்ட்டு போக மாட்டாங்கன்னு உட்காந்துருப்பாங்க, அல்லது அந்த போஸ்ட்டில் பிடிக்காது, ப்ரொமோஷன் பிடிக்காது. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஓரியன்ட், வென்எவர் தேர் இஸ் எ ப்ரொமோஷன் இல்லையாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்போ அந்த பொறுப்போடு ஏன் இருக்கணும்னு சொல்லி போக மாட்டாங்க. அப்போ ஒரு துறையில் போய் சேர்ந்து கடைசி வரைக்கும் மொனாட்டினஸாகவே இருக்காது. சில கணக்கு பிள்ளைக்கு போய் வேலைக்கு சேருவாங்க, கடைசி வரைக்கும் கணக்கு பிள்ளையாகவே இருந்து வெளியேறுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே வேலையை தன் ஆயுள் காலம் முழுவதும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் சனி பகவான். அடித்தட்டு மக்கள், இந்த மக்களில் கீழ்த்தட்டு மத்திய தட்டு மேல்தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவில் அடித்தட்டு மக்கள் அனைவருமே சனி பகவான் காரணம். கீழ்ப்படிதல் சபார்டினேட். நாம் ஒரு வேலை கொடுக்கணும்னு வைங்க, ஒருத்தர் டீ வாங்கிட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பியூன் வேலைக்கு போட்டுக்கோன்னு அர்த்தம். நீங்கள் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அந்த தூத்துறப்பா அந்த ஃபைல் எடுத்துட்டு வா, டீ வாங்கிட்டு வானா என்ன செய்கிறது. அப்போ அவங்களை அடிமையாக இருந்து அடிமை வேலை செய்கிறார்கள, அதெல்லாம் சனி வழக்காரம். அழுக்கு நிறைந்த பகுதி, டஸ்ட்டு கிளியராக இல்லாமல் இருக்கிறது, ஹைஜீனிக்காக இல்லாமல் இருப்பது, குப்பை கூளத்தோடு இருப்பது. வீடை சில வீடை போய் பார்த்தீங்கன்னா கண்டமானிக்கு குப்பை கூளமாக இருக்கும், ஒட்டடை இருக்கும், டஸ்ட் இருக்கும், அது என்னையா இப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அழுக்கு நிறைந்த பகுதிகள் எல்லாத்துக்குமே சனி பகவான் காரணம். மற்றவர்கள் பயன்படுத்திய பொருளை இவர்கள் பயன்படுத்தும். நம்ம அப்படி இல்லை, 2 நாள் போட்ட சட்டையை 3வது நாள் போடுறதுக்கு யோசிப்போம், பிறகு துவைச்சி தான். இது அப்படி இல்லை, அடுத்தவர் பயன்படுத்தின பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வெக்கப்படாமலும் கூச்சப்படாமலும் அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க. இவர்கள் வந்து கவர்மெண்ட் போஸ்டில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துக்கு இல்லையா, அவங்கள இவங்களால் பார்க்கவே முடியாதுங்க. அப்படி சில பேர் இருக்காங்க, என்ன முயற்சி எடுத்தாலும் ஹையர் அஃபீஷியல் கவர்மெண்ட் பீப்புள்ஸை தே கேனாட் ரீச் வித் தம். அவங்கள போய் பார்ப்பது என்பது கடினமான காரியமாக இருக்கும் இந்த மாதிரி சனி காரகம் இருப்பவர்கள். அடுத்து, தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடுதல், தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தான் ஒன்றுக்குமே ஆக மாட்டோம்,
நம்மளால் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில்? இதுதான் நமக்கு விட்ட விதி பயம் சொல்லி தாழ்வு நிலையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சனிப்பாவம், ஏழ்மை, பாவற்றி. நமக்கு தெரிய எத்தனையோ பேர் பாவற்றியில் இருக்காங்க. அந்த ஏழ்மைக்கும் காரணம் சனிதான், கடின உழைப்பு. அது மாதிரி இருட்டுக்கு காரணம் என்பதனால இருட்டில் திருட்டு நடக்கும். திருடுறவன் பட்ட பகல்லையே வருவான், இருட்டில் தான் வந்து திருடுவான். ஸோ இருட்டு பகுதியில் திருட்டு நடப்பதாலே திருட்டுக்கு காரகன் சனிபாவம். தொழிற்காரகன், கர்மக்காரகன், தொழிற்காரகன் சனியை சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு 5000 பேர் வேலை வைக்க. ஆக்சுவலாக அந்த வேலையை செய்ய வேண்டியது அந்த முதலாளி. அந்த முதலாளி ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வரார், அந்த ஆர்டரை செஞ்சு கொடுக்கணும். அவரால் முடியுமா? முடியாது. அப்போ வேலைக்காரங்களை போட்டு தான் செய்ய முடியும். அப்போ வேலைக்காரங்களை போட்டு சம்பளம் கொடுத்து அவருடைய ஆர்டரை அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இந்த வேலைக்காரர்கள் சனி பகவான். எனவே தொழிற்காரர்கள் சனி பகவான். ஒருவருக்கு சாதகத்தில் தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அது 10 இடம். அப்போ தொழிலை பார்க்கின்ற பொழுது அங்கே சனி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். எனவே சனி ஒரு தொழிற்காரகன், கர்மம், கர்மம்னாலே தொழில். அப்போ கர்மாதிபதியும் சனியே. யூனிஃபார்ம் வித்தவுட் பவர். நிறைய பேர் யூனிஃபார்ம் போட்டுப்பாங்க. இப்போ போலீஸ் இருக்கார், டிஎஸ்பி இருக்கார், அவர் தான் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. யூனிஃபார்ம் போட்டால் கையில் ஒரு இது வச்சு பவரோடு இருப்பாங்க, அது செவ்வாய் ஒரு காரணம். சில பேர் யூனிஃபார்ம் செக்யூரிட்டி பியூனு இந்த ஏடிஎம் கவுண்டரில் அங்கே வாசலில் உட்காந்துருக்கு, அவனும் யூனிஃபார்ம் போட்டிருப்பான், ஒரு பவரும் கிடையாது. ஸோ யூனிஃபார்ம் வித்தவுட் பவர், அதிகாரம் இல்லாத யூனிஃபார்ம் போட்டவர்கள் எல்லாம் சனிபாம். துன்பம், துயரம், வலி, வேதனை, இடர்பாடு இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அது சனி பகவான் காரணம். மெட்டல்ல இரும்பு, இரும்புக்கு எங்கேயாவது மரியாதை உண்டா? தங்கம், பித்தளை, வெள்ளி, தாமரம் இதுக்கெல்லாம் இருக்கிற மரியாதை இரும்புக்கு கிடையாது. அதனால தான் பழைய பழைய பொருள்களுக்கு பித்தளை பேரிச்சம்பளம் தான். அவனும் பார்த்தீங்கன்னா இரும்பு சாமானம் பழசு வாங்குவேன், அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது. இரும்பு அயன் இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது, அயன் இண்டஸ்ட்ரியல் டாட்டா, அதெல்லாம் பெருசு. மொத்தத்தில் இரும்புக்கு காரகன் மெட்டல்ல. அடுத்து தோல், முடி. முடி வந்து கருக்கும். ஸோ கருப்பாக தானே இருக்கும் முடி, கருப்புக்கு காரகன் வந்து சனி தானே. ஸோ உடம்பில் தோல் அண்டு முடிகளுக்கெல்லாம் சனி பகவான் காரணம். அடுத்து இவருக்கு சூரிய ஒளி அதிகமாக கிடைக்காததுனால இந்த உலகத்தில் அத்தனை உயிரினங்களும் தாவரங்களும் உயிரோடு உயிர்ப்பு தன்மையோடு இருப்பதற்கு காரணம் சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளி சனிக்கு அதிகமாக கிடைக்காததுனால அதால் ஒரு உயிரை உண்டு பண்ண முடியாது. எனவே மலட்டுத்தன்மைக்கு காரணம் சனி பகவான். ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா மலடி அல்லது மலடன்பாங்க, அந்த தன்மைக்கெல்லாம் காரணம் சனி பகவான். இரவு வேலை, நைட் டியூட்டி. ஏன்னா இவர் இரவுக்காரன், எல்லோரும் நைட்டில் வேலை வைப்பாங்க, சில பேர் பகலில் வேலை வைப்பாங்க, மில்லுலலாம் அப்படி இருக்கும். அப்போ நைட் டியூட்டி அதிகமாக பார்ப்பது எல்லாமே சனி பகவான். அது மாதிரி டிஃபன் கடை இருக்கும் பாருங்கள், சாயந்தரம் ஆனவுன்னா ரோட்டோரத்தில் கடை போட்டுப்பாங்க, அதனால் இரவு நேர கடைன்னு பேர். பகல்லையும் கடை இருக்கும், இரவுலையும் கடை இருக்கும். இந்த இரவு நேர டிஃபன் கடை எல்லாமே சனியோட சார்ந்தது. அடுத்து ஏமாறுது, எல்லோரும் ஏமாற்றிடுவாங்க. சனி பகவானை ஏமாத்துறதே வேலை, ஏமாந்து போகிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியது. ஏக்கம், வாழ்வில் ஏக்கமாக இருக்கும், நம்மளால் முடியலையே, நல்ல மனைவி அமையிலையே, நல்ல குழந்தை இல்லையே, நல்ல வேலை இல்லையே, சொந்த வீடு இல்லையே, முன்னேற முடியலையே, இப்படி ஏக்கங்கள் நிறைந்தது. ரெண்டாவது, கவர்மெண்டே கேஸில் பிரிச்சுருக்கலாங்க, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, எஸ்சி, எஸ்டி, மோஸ்ட் பேக்வேர்டு, இதெல்லாம் கவர்மெண்ட் பிரித்தது. யாரும் சாதியில் குறைவு கிடையாது, பட் கவர்மெண்ட் கேடர் பிரிக்குது இல்லையா, அப்படி பிரிக்கிறதுல இந்த லோ கேடரில் இவங்க வந்துடுறாங்க. அடுத்து பக்கவாதம். பக்கவாதம்னா ஒரு சைடு செயல் இழுத்தம், ஒரு சைடு ஒரு வேளை இடது பக்கம் செயல் இழந்துடும், இல்லைன்னா வலது பக்கம் செயல் இழந்துடும், இந்த மாதிரி பேரலைஸ் அட்டாக், அதுக்கெல்லாம் சனி காரகம். அடுத்து ஸ்டோன், நவரத்தினங்களை இவர் வந்து நீலக்கல், புழு சஃபயர். அடுத்து தெய்வங்களில் இவர் காவல் தெய்வம்,
அய்யனார், ஐயப்பன், இதெல்லாம் இவர் தான். இவருக்கு வந்து எல்லாமே நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருப்பதனால இவரை ஒரு அசுபர் என்று சொல்கிறார்கள். சுபத்தன்மை அசுபத்தன்மைம்பாங்க, அதில் இவருக்கு அசுபத்தன்மை அதிகமாக நிறைந்தது. ஆக இப்பேற்பட்ட காரகத்தை கொண்டவர் தான் சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான் ஒரு டிரான்சிட் ஆகும்போது இத்தனை காரகத்துங்களும் அதில் பிரதிபலிக்கும். அதனால தான் இதை முதல் பகுதியாக போடுறோம். இப்போ அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படின்னு பார்ப்போம். அதில் இந்த பகுதியை பார்த்துட்டு பார்க்குறது தான் உங்களுக்கு அது புரியும், பலாபலன் தெரியும். என்னை தொடர்பு கொள்ளலாம் 999-4577-500 சிவகாசி. மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.